இதுவரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. உலகம் தழுவிய அளவில் வாழுகிற மிகப்பெரும் மானுட சமூகம் பற்றி மதித்து வணங்குகிற இஸ்லாம் மார்க்கத்தினுடைய இனிய மாதம் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நடத்துகிற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை மிக இனிவோடும் மகிழ்வோடும் ஏற்பாடு செய்திருக்கிற மகத்தான மனிதநேய பற்றாளர் ஆர்வரையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், திரைத்துறையின் உச்சத்தை தொட்ட மகத்தான கலைஞன், பாரம்பரியமிக்க பண்பாடு நிறைந்த குடும்பத்தினுடைய அரிய சொத்து வாரிசு அண்ணன் சரத்குமார் அவர்கள் இந்த சென்னை நகரத்தில், தலைநகர் சென்னையில் இவ்வளவு ஒரு அழகான ஒரு அரங்கில் நம்முடைய அன்பை மானுடத்தை போதிக்கிற, அதை பற்றி நிற்கிற, உலகமே எதிர்த்தாலும் மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றை முடியளவும் கடுகளவும் இழக்காத, உயிர்தான் போகும் என்றாலும் மார்க்கத்தின் நலன் ஒழுக்கம் அதுதான் முக்கியம் என்று வாழுகிற இஸ்லாமிய சமூகத்தோடு அனைத்து சமூகமும் இணைந்து வாழுகிற ஒரு மகத்தான மானுட ஒற்றுமை சமூகத்திற்கான நிகழ்வாக இந்த நிகழ்வை ஆர்வியர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மிக மூத்த தலைவர் பெருமக்கள், சமூகத்தினுடைய சான்றோர் பெருமக்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகிறந்திருக்கிற முன்னணி நிர்வாகிகள், மார்க்க அறிஞர் பெருமக்கள், ஊடகவியலாளர், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஐயா சரத்குமார் அவரோடு சட்டமன்றத்திற்குள்ளே பணியாற்றியிருக்கேன். பல கூட்டங்களை நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் ஒரு இடத்துல கூட அவ்வளவு ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு ஒரு குறிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், திரைத்துறையில் இருக்கிறவங்க ஒருத்தர் அவ்வளவு இலகுவாக இன்பமாக மகிழ்வாக யாரோடும் பழக மாட்டாங்க. ஆனால் இதில் மிக 100 விழுக்காடு எதிர்மறையாக எளிய மக்களிலிருந்து பாகுபாடு இல்லாமல், உயர்ந்த மனிதர் எளிய மனிதர் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவர் மீதும் அவ்வளவு அன்பை பொழிகிற அற்புதமான மனிதநேய பற்றாளர் ஆர்வீர் அண்ணன் சரத்குமார். நான் என்னுடைய இருக்கையை ஒட்டி இருக்கேன், என்னுடைய இருக்கையை ஒட்டி 5 ஆண்டுகள் இப்போ கூட இவரை இந்த ஆண்டும் வந்திருந்திருக்கணும். இந்த முறை இந்த சட்டமன்றத்திற்குள்ள அண்ணன் இல்லையே எனக்கு வருத்தம் உண்டு. நான் ஏற்கனவே ஒரு ஒரு போராட்டத்தில் அண்ணன் கலந்துக்கிட்ட போது கூட நான் கலந்துக்க முடியாத சூழல். அப்போ நாங்கள் பல 5 ஆண்டுகள் மிக வலிமையாக நாட்டை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமையில் நாங்கள் இருந்த பொழுதும், அம்மா அவர்கள் இந்த இப்தார் நோன்பை எப்படி சிறப்பாக நடத்துவாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் அண்ணன் தான், நாங்கள்லாம் கூட கீழே இருந்து பார்ப்போம், அம்மா மகிழ்ச்சியாக வலது கரத்தில் அண்ணனை வச்சு பார்ப்பாங்க. நாங்கள் ஏற்கனவே நம்முடைய மிகப்பெரிய தேசிய பாரம்பரியம் உள்ள கட்சி அண்ணன் காங்கிரஸ், இப்போ நம்ம தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் ஞானதேசிய அண்ணன் சுட்டி காட்டியதை போன்று அப்படி ஒரு 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 அவ்வளோ அழகாக சட்டமன்றத்துக்குள்ள ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து தவறாக பேச மாட்டாங்க, யாரையும் புண்படிபடி பேச மாட்டேன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் கூட வியந்து பார்த்துருக்கேன். அவங்க ஒரு பெரிய நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மூல சமூகமாக இருக்கிற ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகமாக இருந்தாலும் கூட அந்த சமூகத்தினுடைய சாயலும் பார்வையும் அந்த மேலே அது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி விழுந்தாலும் கூட சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் ஒரு முறை கூட சட்டமன்றத்திற்குள்ளேயும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் அல்லது ஒரு மகத்தான தன்னுடைய கட்சி மாநாட்டில் கூட அந்த சமூகத்திற்காகன்னு ஒரு வார்த்தை அதை சார்ந்தவன்னு தன்னை அடையாளப்படுத்தி பேசவே மாட்டான். தனியரசு எப்படியோ அது மாதிரி 100 விழுக்காடு வைரம் மாதிரி அண்ணன் அப்பளுக்கு இல்லாமல் கலைத்துறையில், அரசியல் துறையில், சமூகத்துறையில் பணியாற்றுவாங்கங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகளில் இன்று நம்முடைய உலகத்தில் மார்க்கணும்னா அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து மனிதனை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஒரு மார்க்கம், மனிதனுக்கு அறிவை ஊட்டுகிற மார்க்கம், மனிதனுக்கு அன்பை ஊட்டுகிற மார்க்கம், ஈகை கொடுத்து உதவுவதில் இஸ்லாம் மதத்துக்கு இணையாக வேறு இன்னொரு மதத்தை பார்க்க முடியாது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நான் அது இந்த அன்சாரி உள்ளிட்ட நம்முடைய தலைவர்கள், எனக்கு மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் என்னை எப்படியெல்லாம் உபசரித்து
இதனுடைய உடம்பு எடை கூடுதுனாலும் குறையுதுனாலும் அது நம்முடைய இஸ்லாமிய தலைவர் பெருமக்கள் நம்ம சோழர்கள்லாம் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் அவ்வளவு அன்பாக உயிராக பாசமாக இங்கே இவ்வளவு அரங்கத்தில் இருக்கிற பாதி பேர் என்னோட உண்டு மகிழ்ந்தவங்க, பல நிகழ்ச்சிகளில் விருந்துகளில் பங்கெடுத்துக்கிட்டவங்க. அந்த அப்படி ஒரு மகத்தான அன்பை மாநிலத்தின் மீது சூரிகிற இறைவன் என்ன நமக்கு கட்டளையிட்டாரோ அதை 100 விழுக்காடு நிறைவேற்றுகிற மார்க்கமாக நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இருக்குது. அது வந்து ஏனைய சமூகங்களோடு சமுதாயங்களோடு மார்க்கத்தினரோடும் அது பகைமை பாராட்டாமல் இணைந்து வாழுகிற, இணைந்து அன்பு பாராட்டுகிற, அமைதிப்படுத்துகிற ஒரு சமூகத்தையும் அந்த பண்பையும் தந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழல் நம்ம எல்லாரோட அட்டை கூட சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது தான் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்களினுடைய வீரியமே இவ்வளவு வீரியமாக அது வெற்றி பெற்று இருக்க முடியாது. அது நீட் போராட்டமாக இருந்தாலும், காவேரி போராட்டமாக இருந்தாலும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும், மீத்தேனாக இருந்தாலும், எடுவாசல் எந்த வகை போராட்டமாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கணும்னு இந்தியாவிலேயே பாராளுமன்றத்தில் நம்முடைய சமூகத்தினுடைய மகத்தான தலைவர் கண்ணியமிக்க காகிதம் உள்ளத்தையா அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டு பேசுகிறார். அது பல்வேறு கவிஞர்கள் நம்ம இத்தனை நாள் நம்முடைய ரகுமானையாவிலிருந்து நம்முடைய பல்வேறு கவிஞர்கள் மேத்தாயாவிலிருந்து புதுமை கவிதைகளை படைக்கிறதுலேருந்து எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், கலைத்துறையில் எந்த துறையிலையும் நம்ம இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாற்று பதிவுகளை அவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்திருக்கிற ஒரு அறிவுபூர்வமான சமூகம், அரசியலையும் வலிமையான சமூகம் உலகத்தில். அப்படி பல்வேறு நிலைகளில் இந்த வளர்ந்து வருகிற இந்த சமூகத்திற்கு இந்தியாவில் ஒரு சின்ன அச்சுறுத்தல் மாதிரியான ஒரு தோற்றத்தை சிலர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், இஸ்லாமிய மக்களுக்கு முடியளவு அவர்களுடைய நிகத்தையோ முடியையோ தீண்ட முடியாத அளவிற்கு தனியரசுவோ சரத்குமாரோ இங்கே இருக்கிற நம்முடைய ஞானதேசிய நன்மை போன்ற தலைவர் மக்கள்லாம் நாங்கள் எல்லாரும் இணைந்து நம்மை எந்த சக்தியும் நம்மை பிரித்து முரண்படுத்தி அச்சப்படுத்தி சமூகத்தில் பதட்டத்தை அல்லது நம்பிக்கையின்மையை தோற்றுவிப்பதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். அது நீங்கள் இந்தியாவில் இன்னும் ஒரு கட்சி அல்ல அல்லது அந்த கட்சியினுடைய பல்வேறு குழுக்கள் அல்ல, அதனுடைய எவ்வளவு வீரியமான இந்த சமூகத்தின் மீது ஒரு எதிர்மறை கருத்துக்களை தொடர்ந்து நச்சு கருத்துக்களை பரப்பினாலும் அவர்களையெல்லாம் தமிழ் சமூகம் தகர்த்தெறிந்து விட்டு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய நன்மைக்காக அவருடைய மகிழ்வான வாழ்வுக்காக இந்த ஒழுக்கம் நிறைந்த மார்க்கத்தினுடைய செழித்து வளரவும் அல்ல இறைவனுடைய எல்லா நமக்கு சாந்தியும் சமாதானத்தையும் தொடர்ந்து பொழிகிற வகையில் இந்த மண் அமைதியான மண்ணாக, இந்த மண் தொடர்ந்து மானுட சமூகம் செழித்து வாழுகிற ஒரு பாதுகாப்பான சமூகமாக, மத நல்லிணக்கம் உள்ள சமூகமாக இந்த தாய்த்தமிழ் மண்ணை வளர்த்தெடுக்க என் ஆர்வியர் உறவுகள் இந்த இனிய நாளில் இறைவனுடைய அந்த இந்த நன்னாளில் அவருடைய அன்பை பெறுகிற நாளில் உறுதியேற்று சமத்துவ அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அடுத்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளே தன்னுடைய பங்களிப்பை கட்டாயம் தருவாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம். அவர் நீங்கள் ஏற்கனவே அண்ணன் ஒரு திரைப்பட ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்குது, அதில் வந்து ஐயா தோத்துறாரு, தலைவர் தோத்துறாங்க, நிறைய சரி வஞ்சகம் பொய் சொல்லி தலைவரை தோக்கடிச்சாங்க. நான் அந்த சூழ்நிலையில் போன் போ நான் அலைபேசி எடுத்து அண்ணனை கூப்பிட்றேன். அந்த சூழ்நிலையில் வெற்றி பெற்றவங்கெல்லாம் யாரும் போன் எடுக்கலை. ஆனால் சரத்தண்ணன் அவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில் கூட திரைப்படத்துறையில் அந்த போன் எடுத்து எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ தோல்வியை தாங்கி நிற்கிற தலைவர், பல்வேறு சகிப்புத்தன்மையை, வேதனைகளை, துன்பங்களை, அவமானத்தை தாங்கி நிற்கிற தலைவர், அல்லாஹ் என்னவெல்லாம் நினைத்தாரோ இறைவன் அந்த அனைத்து ஆற்றலையும் பெற்ற மகத்தான தலைவர், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஆரியா நம்முடைய சரத்தையாவும் தொடர்ந்து இந்த நிலை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஆண்டு நடத்துவாங்க. நம்மளும் எல்லாரும் இணைந்து கலந்து இந்த சமூக முன்னேற்றத்திற்கு, ஒற்றுமைக்கு, பாதுகாப்பிற்கு உங்களோடு அரணாக நான் இருப்பேன். இனிய வாழ்த்துக்களை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.